அன்பு மாயாவி டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஜூலை மாதத்திற்கான ராசி பலன் நிகழ்ச்சி இப்பொழுது நாம் பார்ப்போம். அன்பு தனுசு ராசிக்காரர்கள், இந்த தனுசு ராசிக்காரர்கள், தனுசு லக்னக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருக்கும் அறிவை தருபவர், அறிவை பரப்புபவர், குரு பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர். குரு பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுதே குரு பிரகஸ்பதி ஜூபிட்டர் அவர் கிட்டத்தட்ட 10-11 பாவத்தை இயக்குகிறார் ஒவ்வொரு ஜாதகத்திலையும். அப்படி அந்த 11 பாவம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது குடும்பம், குழந்தைகள், செல்வம், செல்வ நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறார். அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணுறவரே உங்களுடைய லக்னாதிபதி. அவர் இருப்பதோ இப்பொழுது அவருடைய சொந்த வீடு மீனத்தில் இருக்கிறார். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? கவலையப்படாதீங்க, சுப விரயங்கள் இருக்கிறது. நிறையா விஷயங்கள் வாங்குவீர்கள், நிறையா விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். 6 புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறார்கள். இந்த இடத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ குரு பகவான் தான் சுப விரயத்தை தரார், குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அப்புறம் ஏன் இந்த பாயிண்ட்டு அப்படின்னு சொன்னால், குரு பகவான் அப்படின்னு சொல்கிறவர் உங்களுக்கு நல்ல புத்தி தரார், சுப விரயத்தை கொடுக்கிறார், சுகமான வாழ்க்கையை தருகிறார். அந்த சுகமான வாழ்க்கை, பெட் கம்ஃபர்ட், அதையும் தரார். உங்களுடைய ஜாதகத்தில், ராசி சுய ஜாதகத்தில் ராசி பலன், அதாவது தசா புத்திகள் நன்றாக இருந்தால் சரி, அங்கே ஒரு சேலஞ்ச் வருதுன்னு, அந்த தசா புத்தியில் ஒரு சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், படுக்கை சுகம் அப்படின்னு சொல்கிறது நம்ம சந்தோஷத்தை தேடி செல்வது போன்று ஆகிவிடும். அவ்வாறு தேடி செல்ல போகும்பொழுது நமக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வரும். இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருங்கிறத யார் காமிச்சு கொடுக்குறார்? சூரிய பகவான் காமிச்சு கொடுக்குறார். 7 இடத்துல இருக்கிறார் சூரிய பகவான், உங்களுடைய கலத்திர ஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த கலத்திர ஸ்தானாதிபதியான புத பகவான் ஒரு ஸ்டெப் ரிவர்ஸ் ஆகி ரிஷபத்தில் இருக்கிறார். அப்போ எதிராளிகளை நீங்கள் மீட் பண்ணும்பொழுது கூசும், கண்ணு கூசுது, அது மாதிரி கூசும். அதனால தான் சொல்கிறோம் ஜாக்கிரதையாக இருக்கு. செயல், நம்மளுடைய செயலில் வந்து மாற்றத்தை எடுத்துட்டோம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுவது இந்த காலகட்டத்திற்கு நல்லது. ஏன்னா நம்மளுக்கு சந்தோஷமான விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறுவது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும். அப்போ நம்மளுடைய சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, சுய ஜாதகத்தினுடைய தசாபுத்தி அந்தர சூட்சமங்கள் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க, அப்போ ஜெயிச்சிடலாம். ஜோதிடம்ங்கிறது உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வது மட்டும்தான். இப்போ இந்த ராசி பலனை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 12 இடத்திலிருந்து 5 இடத்தில் இருக்கிறார். அதே மாதிரி 2 இடத்தை இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11 இடம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இப்போ 10 இடம்னு சொல்லும் பொழுது 10 இடத்துக்கு 7 இடத்திலிருந்து 10 இடத்தை பார்க்கிறார். தொழில் அபிவிருத்தி நடக்க போதே, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போதே உங்களுக்கு. ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும்பொழுது சில எல்லா பாவமே எல்லா நேரத்திலையும் நல்லா வேலை செய்யாது. ஒரு பாவத்தை கொடுத்தா இன்னொரு பாவத்தை எடுக்கும் கிரகங்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் என்றைக்கு சந்தோஷம் இருக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.